ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நான் பார்க்க போகிறது வந்து பிரெட் குலோஜாம். அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாம். ப்ரெட்டு வந்து ஒரு 8 ப்ரெட் எடுத்திருக்கேன். பால் ஒரு 100ல் 150 ml எடுத்திருக்கேன். 1 கப் சுகர் எடுத்திருக்கேன். ப்ரெட்டில் உள்ள சைடு ஓரங்களை கட் பண்ணிக்கலாம். அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதே மாதிரி நம்ம எல்லா ப்ரெட்டையும் கட் பண்ணிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட், கட் பண்ணியாச்சு. இப்போ கட் பண்ண ப்ரெட்டை எடுத்து மிக்சியில் கொஞ்சம் குறை குறைன்னு அரைச்சிக்கலாம். அது கொஞ்சம் பிச்சு போட்டிங்கன்னா சீக்கிரம் அரைஞ்சிரும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அரைச்சிக்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அரைச்சாச்சு. இப்போ அது ஒரு பவுலில் கொட்டிக்கலாம். நாங்கள் ஆல்ரெடி கொஞ்சம் அரைச்சி வச்சோம், அதில் கொட்டிக்கிறோம். பாருங்கள் பவுடர் பவுடராக இருக்குது. பாருங்கள் ஃப்ரெண்ட், இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க ப்ரெட்டோட ஒரு 100ல் 150 ml மில்க் சேர்த்துக்கலாம். அதை நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. அதை நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிக்கணும். நல்லா பால் ஊற்றி நல்லா சாஃப்டாக பிசைஞ்சாச்சு. இதை சின்ன சின்ன உருண்டைகளாக ஊட்டிக்கலாம். இது சின்ன சின்ன பால்ஸாக ஊட்டியாச்சு. இதை 5 to 6 minutes உணர விட்டுக்கலாம். அதுக்குள்ளுமே ஆயிலை கொதிக்க வச்சுக்கலாம். பாருங்கள், எண்ணெய் அடுப்பில் வச்சுருக்கோம். தவாவில் எண்ணெய் வச்சு காஞ்சிகிட்ருக்கு. அது கொஞ்சம் ஹீட் ஆனதுக்கப்புறம் அந்த பால்ஸை எண்ணெயில் பொடிச்சு எடுத்துக்கலாம். எண்ணெய் ஹீட் ஆகிடுச்சு. இப்போ அந்த பால்ஸை போட்டுக்கலாம். இது அப்படியே பொன்னிறமாக வர வரையும் நல்லா திருப்பி விட்டுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி பொன்னிறமாக வர வரையும் லைட்டாக எல்லா பக்கமும் திருப்பி விட்டுக்கோங்க. தீயை மீடியம் ஃப்ளேம்லேயே வைங்க, பொன்னிறமாக வர வரையும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பொன்னிறமாக வந்திருக்கு. இதே மாதிரி பொன்னிறமாக வர வரையும் நீங்கள் நெருப்புலேயே அடுப்புலேயே வச்சுக்கோங்க. பாருங்கள் எப்படி பொன்னிறமாக வந்திருக்கு. பாருங்கள், இதே போல் நீங்களும் பொன்னிறமாக வச்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள், பொன்னிறமாக வந்துருச்சு. இதை நம்ம எடுத்துக்கலாம். பாருங்கள், வேறு இனத்துக்கு மாற்றி வச்சோன்னா எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம ஜீராப்பாவு காய்க்க தேவையானதை எடுத்துக்கலாம். 1 கப் தண்ணி, 1 கப் போட்டுக்கலாம். இது நல்லா கொதித்து கம்பி பதத்து வரை வெயிட் பண்ணுவோம். பாருங்கள், நல்லா கொதிக்குது. இன்னும் கம்பி பதம் வரலை. 1 கம்பிப்பதம் அளவு தான் இது. பாவு இப்போ 1 கம்பிப்பதம் அளவு வந்துருச்சு. இதோட நம்ம உருட்டி வச்சுருக்க பொறிச்சி எடுத்து வச்சுருக்க குலோப்ஜாம் இதில் போட்டுக்கலாம். இது ஒரு சும்மா 2 நிமிஷம் மட்டும் பாவோட கொதிக்கட்டும். பின்னர் இறக்கி வச்சுக்கலாம். 2 நிமிஷம் ஆகிட்டு இப்போ அதை இறக்கி ஆற வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு பவுலில் மாற்றி வச்சுக்கலாம். பாருங்கள், இப்போ வேறு பவுலில் மாற்றி எடுத்து வச்சாச்சு. எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். ஊறினோன்னே பாருங்கள், உங்களுக்கு நான் டெஸ்ட் பண்ணி கட்டுறேன். நமக்கு முன்னாடி சாஃப்டாக உடையுது. இதேமாரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு இப்போ நான் வீடியோ எடுத்துகிட்ருக்கனால அது உங்களால் அமுக்கி காட்ட முடியல. இங்கே பாருங்கள், சாஃப்டாக இருக்குது. நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.